I'm walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting strong. Hi, hello friends. Welcome back to Resolute Times. நேற்று நான் அப்லோட் பண்ண வீடியோவில் சொன்ன விஷயங்களில் இந்த COVID-19 சொல்லப்படுற கொரோனா வைரஸ் வந்து ஒரு ஏர்பான் ஒரு டெம்பரேச்சர் டிபெண்ட் வைரஸ், எந்த டைம்லையும் இது அலைவாக தான் இருக்கும், இதுக்கு எபிடமிக் எதுவும் கிடையாது, இது ஒரு டிஃபீட் பண்ண முடியாத ஸ்ட்ரெயின் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நான் நிறைய பேர் சொல்லியும் அவங்க நம்புகிற விஷயங்களையும் மட்டுமே பேஸ் பண்ணி சொன்ன விஷயந்தான். இன்றைக்கி மார்னிங் நம்மளோட சப்போர்ட்டரில் ஒருத்தவங்க ஒரு க்வெஸ்சனை கேட்டிருந்தாங்க பர்சனலாக என்கிட்ட. அது என்னன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட்னு சொன்னீங்க, அதே சமயம் ஃபோர்த் வேவ்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, அது ஃபேக்னு சொல்லிட்டீங்க, 144 ஆக்ட் எதுக்காக போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க, இந்த வைரஸ் எனி டைம் அலைவாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, இந்த வைரஸோட சர்வைவல் டைம் எவ்வளவோ, எவ்வளவு நேரம் சர்வைவ் ஆகும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சரை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட இந்த ஆன்சரை நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது, எந்த ஒரு வைரஸாக இருந்தாலும் சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரு ஹோஸ்ட் தேவைப்படும். அந்த ஹோஸ்ட்லேருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது இன்ஆக்டிவ் ஆகிடும், டார்மெண்ட் ஆகிடும், செத்து போயிடும். இது எல்லா வைரஸ்க்கும் பொருத்தமான ஒரு விஷயம் தான். ஒரு வைரஸ் வந்து ஹோஸ்ட்ல இருந்து வெளியே வந்ததுக்கும், அதாவது ஒரு உயிரினத்திலிருந்து வெளியே வந்ததுக்கும் அது செத்து போறதுக்கும் இடப்பட்ட கால நேரம் எவ்வளவு, அந்த டிஃபரன்ஸ் தான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இன்ஃபெக்ட் ஆன ஒரு பர்சன்ல இருந்து அந்த வைரஸ் வந்து வெளியே வந்ததுக்கும் அந்த வைரஸ் செத்து போறதுக்கும் இடப்பட்ட கால நேரம் எவ்வளவு, அதுதான் வந்து ஆன்சர். இது எல்லா வைரஸ்க்கும் வந்து ஒரே மாதிரி இருக்காது, வைரஸ் டு வைரஸ் இந்த டைம் பீரியட் மாறும். எல்லா வைரஸ்க்கும் சர்வைவல் டைம் கண்டிப்பா வேற மாதிரி தான் இருக்கும். இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு ஹோஸ்ட்ல இருந்து வெளியே வந்துச்சுன்னா 14 hours சர்வைவ் ஆகும். எனி டைம் அலைவாகும்னு நான் அலைவாக இருந்திருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ சர்ச் பண்ணி பார்த்ததுல கிடைச்ச நியூஸ் இருந்து இந்த COVID-19 ஸ்ட்ரெயின் வந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ல இருந்து ஸ்னீசிங் மூலியமாவோ, தும்மல் மூலியமாவோ, அல்லது இருமல் மூலியமாவோ, அல்லது ஸ்பிட்டிங் எச்சில் துப்புறாங்க அப்படி இல்லைன்னா ப்ரீத் அவுட் பண்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில வெளியே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இது 14 hours உயிரோடு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு மார்னிங் 6 மணிலிருந்து நைட் 9 மணி வரைக்கும் யாரையும் வெளியில போக வேணாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வெளியில போய் மாஸ் கேதரிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தனியா போலந்தானே நீங்க கேட்கலாம், நீங்க போறது பிரச்சனை கிடையாது, பட் நீங்க போற இடத்துக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபெக்ட் ஆன பர்சன் வந்திருக்கலாம், அவங்க அங்க இருமி வச்சுட்டோ துமி வச்சுட்டோ அல்லது எச்சுபி வச்சுட்டோ போயிருக்கலாம். அது மூலியமா அந்த வைரஸ் உங்களை அஃபெக்ட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா உங்க கையோ காலோ தெரியாம வேற இடத்துல வைக்கலாம், நிறைய இடத்த தொட முடியும், தொடையும் போது ஏதாவது ஒரு இடத்துல தொடரும் அப்படிங்கும் போது அந்த அங்க இருந்த வைரஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. நீங்க வெளியே போறது பிரச்சனை இல்லை, ஆனா போனதுக்கு அப்புறம் வரதுதான் பிரச்சனை. அதாவது இந்த வைரஸ் வந்து ஒரு இன்ஃபெக்டட் ஹோஸ்ட்ல இருந்து வெளியே வந்துச்சுன்னா அது வெளியே வர டைமுக்கும் அதுக்கப்புறம் அது செத்து போற டைமுக்கும் இன்ஆக்டிவ் ஆகிற டைமுக்கும் இடப்பட்ட கால நேரம் தான் இந்த 14 hours. இந்த 14 hours தான் உங்களைய வெளியே போகணும்னு சொல்லியிருக்காங்க. வேற எந்த ரீசனும் கிடையாது. அதோட இந்த கொரோனா வைரஸோட 4th wave வந்து வருது, அதனாலதான் வந்து வெளியே போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபேக்கான நியூஸ். ஒரு ஹோஸ்ட் பிளஸ் சர்வைவல் டைம், இந்த கொரோனா வைரஸோட ஹோஸ்ட் பிளஸ் சர்வைவல் டைம் வந்து 14 hours. இன்னைக்கு லீவ் விட்டதுக்கும் இதுதான் காரணம். என்னடா சொல்ற, இன்னைக்கு லீவ் தானே ஏற்கனவே நீங்க கேட்கலாம், கரெக்ட் தாங்க, எப்பவுமே சண்டேனா லீவ் தான், பட் இன்னைக்கு சண்டேக்கே லீவ், எல்லாரும் வந்து சேஃபா வீட்லயே இருங்க. மேற்கொண்டு ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்க க்வெஸ்சனை கேளுங்க, நான் அதுக்கான ஆன்சரை இமீடியட்டா அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ரிசல்யூட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேர்றதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ கூட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye bye folks. See you soon. Have a good day.